ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கக்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம யாருமே சிந்திச்சு பார்க்குறதே இல்லைங்க. இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாக்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, அதையே நாமளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது? வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ராமகிருஷ்ணன். நம்ம ஊரில் சளி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஐஸ் வாட்டர் குடித்தா சளி பிடிக்கும், பச்சை தண்ணி குடித்தா சளி பிடிக்கும், பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஜூஸ் குடித்தா சளி பிடிக்கும், இனிப்பு சாப்பிட்டா சளி பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்டா சளி பிடிக்கும், தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும், மோர் குடித்தா சளி பிடிக்கும், கூழ் குடித்தா சளி பிடிக்கும், இளநீ குடித்தா சளி பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே நீண்டுக்கிட்டே போகுங்க. இதெல்லாம் போக இன்னும் வேறு சில காரணங்கள் கூட வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்க தண்ணியில் விளையாண்டா சளி பிடிக்கும், தலை குளிச்சா சளி பிடிக்கும், மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், ஈர துணியில் படுத்திருந்தால் சளி பிடிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன இந்த எந்த காரணத்தினாலையும் சளி பிடிக்கிறதே கிடையாதுங்க. நம்ம சளி அப்படின்னு சொல்கிறது வந்து காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரைனோ ஃபெரிஞ்சைட்டிஸ்னு கூட அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. இந்த சளிக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 99% இதுக்கான காரணம் அப்படிங்கிறது வைரஸ்னால தான் ஏற்படும். இப்போ நம்ம முன்னாடியே ஒருத்தர் வந்து தும்முறாரு, இல்லை நம்ம முன்னாடியே இருமுறாரு அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த சுவாசத்துலேருந்து அந்த கிருமிகள் வந்து வெளியில் வந்துடும், அந்த எச்சி மூலமாகவோ இல்லை அந்த மூக்கில் இருந்து அந்த செக்ரிஷன்னாலேயோ. அது அப்படியே வந்து டைரெக்டாக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய மூக்கிலையோ இல்லை கண்ணுலேயோ இல்லை வாயிலையோ படும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து முக்கால்வாசி நேரங்களில் இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது போக சில நேரங்களில் வந்து ஃபோமைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு விதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ஃபோமைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சளி இருக்குது, நான் வந்து சளி சிந்திட்டு அதை ஒழுங்காக சோப் போட்டு கை கழுவாமல் அந்த சளி அப்படியே சும்மா எங்கேயாவது தூர போட்டுட்டு அப்படியே இந்த கையோடு போய் ஏதாவது ஒரு பொருள் மேலே அப்படியே கை வச்சிட்றேன். அந்த இடத்துல வேறு யாராவது நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து கை வச்சுட்டு அது அவங்க மூக்குலேயோ வாயிலையோ இல்லை கண்ணுலேயோ வந்து தெரியாமல் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படி தான் இந்த காமன் கோல்டு அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுதே தவிர, நாம் நினைக்கிற மாதிரி உணவுப் பொருள்கள்னால இந்த காமன் கோல்டு ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? இல்லை, நான் என் குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு சளி பிடிச்சிது உடனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசித்து பார்க்குறதே இல்லை மக்களே. நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீமோ இல்லை இந்த மாதிரியான பொருட்களோ கொடுக்கும்போது எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி நேரங்களில் நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கும்போதோ இல்லை ஐஸ் சாப்பிடும்போதோ குழந்தை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்திருப்பாங்க, இல்லை சினிமா தேட்டர், இல்லை எங்கேயாவது ஒரு கார்டன் பார்க்கு இல்லை மாலு இந்த மாதிரி கூட்டமான இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வேறு யாருக்காவது வந்து காமன் கோல்டு இருந்திருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் குழந்தைக்கு அது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கலாம். ஸோ அப்படித்தான் அது பரவி இருக்குமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஐஸ்கிரீம்னாலேயோ ஐஸ்னாலேயோ பரவுறது இல்லை. அப்போ ஐஸ்கிரீம்னால ஒரு பிரச்சனையுமே இல்லையா? அப்போ தாராளமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாமா? அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் இல்லாமல் எந்த பொருளுமே இல்லைங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுல, அதோடைய ப்ராசஸ் பண்ணி அது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுல, இதிலலாம் வந்து கவனம் தேவை. இப்போ ஒரு குவாலிட்டியான ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, நல்ல பிராண்டட் கம்பெனியாக இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டரைஸ்ட் மில்க். பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது பாலை சுத்திகரிக்கிற ஒரு முறைங்க. இதுதான் வந்து ரொம்ப ஹைலி எஃபெக்டிவான ஒரு சுத்திகரிப்பு முறை. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து பாலை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாலில் கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ பாஸ்டரைஸ்டு மில்கை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்டை தயாரிக்கும்போது நல்ல ஹைஜீனிக்கான முறையில் அதை தயாரிக்கிறாங்க. அடுத்து அந்த ஐஸ்கிரீமை தயாரித்ததுக்கப்புறம் அதோடைய கண்டெய்னர் நல்ல சுத்தமான கண்டெய்னர், சீல்லாம் வந்து பிரிக்காமல் கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து அதை வந்து கோல்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கணும் அந்த ஐஸ்கிரீம் தயாரித்ததுக்கப்புறம், அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம கையில் வந்து அடைகிற வரைக்கும், அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் தயாரித்ததுலேருந்து நம்ம கைக்கு அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து கோல்டு செயின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐஸ்கிரீமில் கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி தயாரிக்கிற முறையில் அன்ஹைஜீனிக்காக இருக்காங்க, இல்லை இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுல இந்த கோல்டு செயின் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, சரியாக வந்து அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணலைன்னா
அதனால் அங்கே கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்போ கூட இந்த சளி ஏற்படுறதுக்கான அந்த கிருமிகள் அதில் இருக்கிறது கிடையாதுங்க. வயிற்று உபாதைகள் ஏதாவது ஏற்படலாம், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வாந்தி பேதி வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு வந்து புருசல்லோசிஸ் அப்படின்னு சொல்கிற சில வகையான ஒரு பாக்டீரியா இருக்கும். ஐஸ்கிரீமில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலக்குறாங்க, அதில் கலர் வர்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நிறைய ஃப்ளேவர்ஸ் கலக்குறாங்க, அது கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்குறாங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இருக்குதாங்க, நான் அதை இல்லைன்னே சொல்ல. ஆனால் இது ஐஸ்கிரீமில் மட்டுமே இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ற எல்லா பேக்கட் ஐட்டம்ஸ்லேயும் இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஐஸ்கிரீமில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தப்புங்க. எல்லா பேக்கட் ஐட்டம்ஸ்லேயும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.